சமுத்திரத்தில் திமுக சார்பாக அம்மா உணவகத்தில் இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடக்கம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் வழிகாட்டுதலின்படியும் அம்பை நகர மன்ற தலைவர் கே கே சி பிரபாகர பாண்டியன் தலைமையில் அம்பை அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள அம்மா உணவகத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர் ராமையா, முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர், 12வது வார்டு செயலாளர் சுப்பிரமணி, 10வது வார்டு உறுப்பினர் மாரியப்பன், மாவட்ட பிரதிநிதி தமிழ்செல்வன் வெங்கடேஷ், வழக்கறிஞர் காஜா முகைதீன், முத்துப்பிறை மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் உணவை வாங்கி சென்று நன்றி தெரிவித்தனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆணைக்கணங்க நெல்லை கிழக்கு மாவட்ட அண்ணாச்சி வழிகாட்டுதலின்படி இந்த கொரோனா பேரிடர் காலத்தை முன்னிட்டு இன்று முதல் கொரோனா பேரிடர் காலம் முடியும் வரை அம்பாசமுத்திரம் நகர கழகத்தின் சார்பாக ஏழை மக்களுக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற நோயாளிகளுக்கும் அம்மா உணவகத்தின் மூலமாக மூன்று நேரமும் மதிய காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொடர்ந்து கொரோனா பீரியட் முடியும் வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தீர்த்தபதி அரசு மருத்துவமனையை ஆக்சிஜன் கலந்த பெட்டுடன் கோவிட் சென்டராக மாற்றுவதற்கு மாண்புமிகு சபாநாயகர் அவரிடம் சொல்லியுள்ளோம். அவரும் மாவட்ட கலை செயலாளர் அவர்களும் பரிந்துரை செய்து கண்டிப்பாக இதை ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய பெட்டுடன் வசதியை கொரோனா பேஷண்ட்டுக்கு ஏற்படுத்தி தருவோம். எங்கள் பீரியடில் கட்டப்பட்ட திருமண மண்டபம் ஒரு திருமணம் கூட நடக்கவில்லை, காலியாகவே உள்ளது. கொஞ்ச காலங்கள் கோர்ட் இருந்தது, அதற்கப்புறம் தாலுகாபிச்சு இருந்தது, இப்போதும் காலியாகத்தான் இருக்கிறது. தெப்பகுளம் பக்கத்தில் அந்த மண்டபத்திலையும் நாங்கள் கொரோனா பெட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லாமல் சாதாரண பெட்டை போட்டு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.